மாமிச உண்டால் நாணிகள் ஆசை கிடைக்காது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன ஏற்படும்னா இயற்கை கடவுள் கண்ணை மூடிக்குவான். உனக்கு நான் அறிவு கொடுத்ததே என்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும். என்னால் படைக்கப்பட்ட ஆடு கோழியை கொன்று நீ சாப்பிட்டீன்னா என்னுடைய ஆசை உனக்கு இருக்காது. நான் உனக்கு விரோதமாக நடந்துக்கிறேன். நான் வெய்யோ வெய்யாய் தனியாயின்னு சொன்னார். நானே உனக்கு அக்னி வடிவமாக மாறிடுவேன். அப்போ உன் ஆசி பெறுவது எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் ஆசி பெறுக்கு என்ன வேணும்னா அதால் படைக்கப்பட்ட உயிரினர்களுக்கு பாதுகாவலாக இருக்கணும். தவிர அதை கொன்று உண்ணக்கூடாது. அதை சாப்பிட்டா என்ன ஆகுனா எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் மன வெறும்பு வெதும்புவான். அவனுடைய கோபத்துக்கு ஆட்படுவோம் நாம். அவன் கோபத்துக்கு ஆட்பட்டால் நிச்சயமாக அவன்தானே உள்ள ஜோதியாக இருக்கிறான். அல்லது அவள்தான் அவன்தான் உள்ள ஜோதியாக இருக்கான். அவன்தான் காமதேகமாக இருக்கிறான், சூட்சம தேகமாக இருக்கான், ஒளி வடிவாக இருக்கிறான். அது போன்ற அது அவனுடைய ஆசி பெறுவதற்கு சைவன்தான் சைவ உணவு தான். சைவ உணவு மேற்கொண்டு அலன்றி இறைவன் ஆசி பெற முடியாது. சரி பழக்கத்தோஷம் உன் என்ன பாவம் செய்தேனோ நானே உண்டு ரசித்தவன். உயிர் கொலை செய்து நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆசானை கேட்டோம் கடையெல்லாம் அவளை இயற்கை கடவுளை ஆசானை கேட்டோம். அப்போ இயற்கை கடவுள் மனிதனாக இருக்கு, இன்பமும் துன்பமும் கலந்திருக்கு, நரகமும் சொக்கரமும் இருக்குது, அசுத்தமும் சுத்தமும் சேர்க்கு. அதை ஞானிகள் என்ன செய்கிறான் அது அந்த உண்மை தெரிந்து அசுத்தமாகிய கிட்ட கழிம்பு தேகத்தை நீக்கி ஒளி உடம்பு பெறுகிறான். அப்போ ஒளி உடம்பு பெற்றால் எல்லாம் உள்ள இயற்கை கடவுளாக மாறியிருக்கிறான். அப்போ என்ன செய்கிறான் அந்த அது போன்ற ஒரு பெரியோர்களை வச்சு அவங்க அந்த ஞானிகளுடைய அந்த சைவ உணவு மேற்கொண்டு உயிர்கொலை செய்யாது மகிழும்படி செய்தால் அது என்ன இயற்கை கடவுள் என்ன செய்கிறான் அசுத்த தேகத்தை நீக்கவும் அருள் செய்கிறான். அதுக்குரிய வாய்ப்பு அவனே தீரான். என்ன அற்புதம் தோற்றுவித்த அதே இயற்கை கடவுள் அசுத்தத்தை நீக்குவதற்கும் துணையாக இருக்கிறான். அசுத்தம் தானே போல் யோகிகளுக்கு தான் தெரியும். அப்போ அது அந்த மூலக்கடல் தோன்றும் போது அசுத்தங்கள் தானே ஓடி போகும். மூலக்கடலாக இருப்பதும் அதே கடவுள் தான். மூலக்கடல் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது இயற்கை கடவுள் தான். இதை ஞானிகள் என்ன செய்தார்கள் எல்லா உள்ள இயற்கை கடவுளை புரிந்து அவர் மகிழும்படி செய்தார்கள். இயற்கை கடவுள் மகிழும்படி செய்தார். இயற்கை கடவுள் மகிழும்படி செய்தால் தானே மகிழ்வதாக அர்த்தம். அப்போ மனமாசற்ற வாழ்க்கை இயற்கைக்கு வஞ்சனை இருக்காது. மழை பெய்தால் பெய்யும் பெய்யாட்டி நிறுத்திக்கும். இயற்கை போன்றவர்கள் அவர்கள் ஒன்றை வெறுக்கவும் மாட்டார்கள் விரும்பவும் மாட்டார்கள். அப்படியே நிசப்தமாக இருப்பார்கள். அவர் ஒன்று வெறுப்பும் இல்லை விருப்பும் இல்லை. அப்போ இயற்கை கடவுள் போன்று சேர்த்திருக்கக்கூடிய அசுத்தத்தை கடவுள் துணை கொண்டே இயற்கை கடவுள் துணை கொண்டே நீக்கி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.